மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10-11 இலக்கியம் எடுக்கிற மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு புது பாடம் ஒரு பாபம், தற்கால கவிதைகள். சரி, இந்த தற்கால கவிதைகள் என்றால் என்ன என்று நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ தற்கால கவிதைகள் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இந்த கவிதைகள் எப்படி இயற்றப்பட வேண்டும், இந்த பாடல்கள் எப்படி பாடப்பட வேண்டும் என்பதுக்கு ஒரு விதி இருக்கின்றது, ஜாப்பு விதி இருக்கின்றது. அந்த ஜாப்பு விதிக்கு அமைவாகத்தான் தமிழில் ஆரம்ப காலங்களில் இந்த கவிதைகள் எல்லாம் பாடப்பட்டு வந்தது. அப்படி பாடப்பட்டு வந்த வந்து அதை நான் மரபு கவிதைகள் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த மரபு கவிதைகளுக்கும் சரி, இப்படிதான் ஒரு கவிதை பாடப்படும், இப்படிதான் பாடப்பட வேண்டும் வேறு இது விதிமுறை இருக்கின்றது. அந்த விதிமுறை ஜாப்புக்கு அமைய பாடப்பட்டவை தான் இந்த கவிதைகள் தமிழ் இலக்கியங்கள். ஆனால் அப்படி பாடப்பட்ட அந்த கவிதைகளில் இருந்து அவற்றை உடைத்திருந்து புதிதாக தோற்றப்பிக்கப்பட்ட கவிதைகள் தான் இந்த தற்கால கவிதைகள். அதாவது இந்த ஜாப்பு விதிகளுக்கு அமைவு ஆக இல்லாமல் கட்டத்தின் எதையும் பாடுபொருளாக, எங்கேயும் எதையும் எப்போதுமே எதிர்த்தையும் பாடுபொருளாக பாடலாம் என்று சொல்லியும், எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி எப்படி வரும் என்றாலும் பாடலாம் என்று சொல்லி உடைத்திருந்து உருவாக்கப்பட்டவை தான் இந்த தற்கால கவிதைகள். அதாவது ஜாப்பு விதிகளுக்கு அமைய கவிதைகள் ஆக்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி கட்டற்ற கவிதைகள் எழுந்தன. கட்டற்றா, அதாவது என்னது, எந்த வித வடிவத்தில் எப்படியும் என்ன வடிவத்திலையும் இந்த பொருளையும் பாடுபொருளாக கொண்டு பாடலாம் என்று சொல்லி தோற்றுவிக்கப்பட்டது இந்த தற்கால கவிதைகள். இக்கட்டற்ற கவிதைகளையே புதுக்கவிதைகள் என்ப புதுக்கவிதைன்னு சொல்லினாங்கள். பாடுபொருள் வடிவம் ஆகியவற்றின் புதுமைகளை நிறைத்து கொண்டு சிறகு வீத்த புதுக்கவிதைகள் தமிழையும் நவீனப்பட்டன. அப்போ புதுக்கவிதையை வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் புதிய பாடுபொருள் புதிய வடிவமைப்பு என்று சொல்லி இப்படி பல வடிவத்தில் வந்து இவையெல்லாம்னு சொன்ன கட்டட்டபடியே விரிந்து வர தொடங்கியது. இப்படி தொடங்கப்பட்ட இந்த கவிதைகளை தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறாங்க, புது கவிதைகள். இப்படியாக தோற்றப்பட்ட இந்த புது கவிதை தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் தனக்கென்று சொல்லி ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். என்று அதன் குறிப்பாக பாரதியின் வருகையே அடுத்து உருவாக்கப்பட்டவை தான் இந்த புது கவிதைகள். நம் பாரதியால் உருவாக்கப்பட்டவை இந்த புது கவிதைகள். பாரதி தான் எதையும் பாடுபொருளாக கொள்ளலாம் என்று சொல்லி எடுத்து காட்டியவன். அதனால்தான் சில புது கவிதைகளின் முன்னோடிகளாக பாரதி என சொல்கிறாங்க. அப்போ பாரதியின் வருகைக்கு பின்பு தோற்றுவிக்கப்பட்ட இந்த கவிதைகள் வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. புது கவிதைகளுடைய வடிவம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இந்த புது கவிதைகளுடைய வடிவத்தை பாரதிக்கு பிறகு வந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் புது கவிதைகளை கையாள தொடங்கினார்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒரு கவிதை இப்போ எங்களுக்கு தந்திருக்காங்க. பிரமிழ் என்று அழைக்கப்பட்ட தர்ம சிவராமி, இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தர்ம சிவராமி அவர்கள். பிரமிழ் என்று அழைக்கப்பட்டவர் தம் வாழ்நாளிலே பெரும்பகுதியை சென்னையிலேயே கழித்தவர். எங்கள் கருத்து சென்னையிலேயே கழித்தார். நவீன தமிழ் இலக்கியத்தில் பாரதிக்கும் புதுமை புத்தனுக்கும் பிறகு தோன்றிய ஒரு மகத்தான ஆளுமை பிரமிழ் என்று சொல்லலாம். புதுக்கவிதை விமர்சன சிறுகதை நாடகம் முதலான இவரது படைப்பாற்றல் உயர்ந்த வீச்சை அடைந்துள்ளது. படிம கவிஞர் என்றும் ஆன்மீக கவிஞர் என்றும் சிறப்பிக்கப்பட்ட இவரது கவிதைத்துவம் தமிழ் கவிதை வரலாற்றிலே உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லலாம். அதாவது ஒரு படிம கவிஞர் ஆன்மீக கவிஞர் என்று குறிப்பிடப்படுவதை அறிந்த பிரமிழ் அவர்கள். இவர் தர்ம சிவராமி என்று சொல்லப்படுகின்ற இயற்பெயரை கொண்டவர். திருநெல்வேலி மாவட்டத்தை பிரபலமாக கொண்ட இவரால் எழுதப்பட்டதுதான் இந்த நாளைய புரட்சி என்று சொல்லப்படுகின்றது. 1939 ஆண்டுக்கும் 1997 ஆண்டுக்குரிய காலப்பகுதியில் வாழ்ந்தவர்களாக காணப்படுகின்றவர். சரி, கிட்டத்தட்ட 58 வருடங்கள் எங்களுடன் வாழ்ந்திருக்கின்றார். அப்போ இவருடைய அந்த பெரும்பாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரபலமாக கொண்டால் பெரும்பாலும் இவர் வந்து சென்னையிலே தான் வாழ்ந்திருக்கின்றார். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் புதுக்கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் முதலான இவருடைய ஆளுமைகளாக வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்றன. இவருடைய படைப்பாட்டை உயர்ந்து வீச்சு அடைந்துள்ளதுன்னு சொல்லலாம். படிம கவிஞர் என்றும் ஆன்மீக கவிஞர் சிறப்பிக்கூடிய கவிதைத்துவம் தமிழ் கவிதை வரலாற்றில் உயர்ந்து நிற்கின்றது. அவர் தமிழ் கவிதை வரலாற்றில் பாரதி புதுமைப்பித்தனுக்கு பிறகாக தோன்றிய மிக மிக முக்கியமான ஆளுமைகளில் காணப்பட்டவர் தான் யார், இந்த பிரமிழ் அவர்கள். என்ன தர்ம சிவராமன் சொல்லப்படுகின்ற பிரமிழ் அவர்கள் சொல்லப்படுகின்றார். அப்போ இவருடைய இந்த ஆளுமையில் எழுந்த இந்த கவிதைத்துவத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அதில் ஒன்று தான் தந்திருக்காங்களேன்னு சொன்னால் நாளைய புரட்சி. சரியா, அதாவது என்னதான், வெற்றி எப்போதும் எல்லோருக்குமானதாக அமைந்து விடுவதில்லை.
வறுமை வியாபித்திருக்கும் இவ்வுலகில் அதோட கூட்டத்தை சார்ந்தே இருக்கிறது. இப்பின்னணியிலிருந்து எழும் கவிஞரின் குரலே கவிதை. அப்போ இந்த வெற்றி என்பது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் அது யாரோ ஒருவரையே கழித்து கொண்டு கொள்ளும். எங்கேயோ ஒருவர் இந்த வெற்றி அறிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பதாக தான் சொல்லப்படுகின்றது. எங்கேயோ ஒருவருக்கு எங்கேயோ எந்த ஒரு வடிவத்தில் கழித்து கொண்டு கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட என்ன அதை நம் அதே போல தான் இங்கே என்ன அந்த ஒரு சூழ்நிலையில் அதை வெளிப்படுத்தக்கூடிய அதை குறிப்பாக என்ன வறுமை. வறுமை என்பது பெரிய எல்லாருமே பிடித்திருக்கிற ஒரு விஷயம். பெரும்பாலும் எல்லாருமே வறுமை கோட்டுக்குள்ளே தான் சூழலில் காணப்படுவதாக சொல்லக்கூடாது கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வறுமை உலகெங்கும் வியாபித்திருக்கின்றதை நாங்கள் காணலாம். இவ்வுலகில் அது ஒரு கூட்டத்தை சார்ந்தே இருக்கின்றது. என்னை பின்னணியிலிருந்து எழும் கவிஞரின் குரலை கவிதையாகும். என்ன வறுமை வியாபித்திருக்கும் உலகில் அது ஒரு கூட்டத்தை சார்ந்தே இருக்கின்றதுன்னு சொல்லுவேன். பாருங்கள் அந்தளவுக்கு இந்த வறுமை எப்படி எல்லோரிடமும் வியாபித்திருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். எல்லோரிடமும் வியாபித்திருக்கின்றது என்பதை யோசித்து பார்த்தீங்கன்றா உங்களுக்கு புலனாகும். அப்போ வறுமை அந்த வகையை பின்னணியிலிருந்து எழுதப்பட்டது தான் இந்த கவிதை என்று கூட சொல்லப்படுகின்றது. அருப்பிரமிலால் எழுதப்பட்ட இந்த கவிதை பாருங்கள். வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம், பசியில் அடைத்த காதிலும் விழுகிறது நாளைய புரட்சி, சரித்திர நமது கட்சி என்றன் பசியை கூட ஜீரணிக்க முயற்சிக்கும் ஏப்பக் குரல்கள். ஆனால் நாளைகள் ஒவ்வொன்றும் நாள்தோறும் நேற்றாக தன்பாட்டில் போகிறது தான் தோன்றி சரித்திரம். என்ன சிம்பிளான ஒரு சின்ன ஒரு கவிதை. வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம், சரியா? பசியில் அடைத்த காதிலும் விழுகிறது நாளைய புரட்சி, சரித்திரம் நமது கட்சி என்றும் பசி கூட ஜீரணிக்க முயற்சிக்கும் ஏப்பக் குரல்கள். ஆனால் நாளைகள் ஒவ்வொன்றும் நாள்தோறும் நேற்றாக தன்பாத்தில் போகிறது தான் தோன்றி சரித்திரம். அப்பாருங்கள் எப்படி இந்த கவிதை நீங்கள் எப்படி எனக்கு தெரியல எப்படி ஒரு வறுமையை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். எப்படி ஒரு இந்த வறுமையிலும் சில ஏப்பக் குரல்கள் என்ன இந்த வறுமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய என்ன லாபத்தினை இல்லை சுய சுய லாபத்தினை கூட பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இவ்வளவு பேர் பயன்படுத்தி கொள்கின்றார்கள் என்று தமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கின்றார்கள் என்பவர்கள் அவர்களை சாதகமாக வைத்து இதை மாற்றிக்கொண்டு அதை தங்களுடைய வெற்றியாக மாற்றிக்கொண்டு அவர்கள் முன்னேறி கொண்டு தான் செல்வார்கள். அவர்கள் தங்கள் பாட்டு போய் கொண்டிருக்கார்கள். ஆனால் இந்த பசி மட்டும் எப்படி இருக்கின்றதுன்னு சொன்னால் என்ன நாள்தோறும் அதுக்கு அந்த தான் தோன்றி சரித்திரமாக அது மாறிக்கொண்டு இருக்கின்றது ஒழிய அது அப்படியே தான் இருக்குது. அவர்களுக்குரியது அப்படியே தான் இருக்கின்றது. அவர்களிடம் இந்த மாற்றம் இல்லை. அதை பயன்படுத்தி பலர் தங்களை என்ன அதை சாதகமாக வைத்துக்கொண்டு அதை ஏப்பமாக என்ன ஏப்பமாக அதை அதை அந்த வறுமையை அந்த பசியை என்ன தங்களுக்குரிய வெற்றி தங்களுடைய வெற்றிக்கான அடையாளமாக வைத்து கொண்டு அதை உண்டு அதை ஏப்பம் விட்டு கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் அந்த வாழ்ந்து வயிற்றில் வசிக்கின்ற பசியும் அந்த வறுமையும் அது அப்படியே தான் இருக்கிறது. நாளைக்கு 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 என்ற நாளைக்கு ஒவ்வொன்று நாள் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் அப்படியே தான் இருக்கின்றார்கள். தான் தோன்றி சரித்திரம் தானாக தோன்றுகின்ற சரித்திரம் அவன்தான் அந்த சரித்திரமாகவே அது மாறி போய் கொண்டு கிடக்கின்றது. அதுக்கு எந்த வடிவும் இல்லை என்பது தான் என்ன எடுத்துக்காட்டுகின்ற வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம். ஏன்னா அங்கே வயிற்றுக்குள் குடிந்திருக்கின்றது பசி அதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் இப்போ நடந்து கொண்ட காலத்தில் அந்த பசி 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 அது எங்கட வயிற்றுக்குள் தானாமல் குடிக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்ன நாளைய புரட்சி சரித்திரம் நமது கட்சியினை எங்களுக்கு தாருங்கள். நாளைய புரட்சியை செய்ய வந்திருக்கின்ற சரித்திரம் படைக்க வந்திருக்கிற கட்சியினாம் என்று சொல்லி சொல்லியே அதை பசியால் காதலித்து போய்கூட இருக்கின்றது அது கூட தெரியவில்லைண்ணா. அதை கூட உண்டு ஏற்பம்படுகின்ற அந்த கூட்டத்தினர் அதை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதை தங்களுக்கான வெற்றிக்காக அதை மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் அதன் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த வயிற்றில் குடிகொண்டிருக்கும் பசி குடிகொண்டிருக்கும் அந்த மக்களுடைய அந்த பசி நாளைக்கு ஒவ்வொன்றும் புதுசாக மாறும். புதுசாக சரித்திரம் படிக்கும் சரித்திரம் படிக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாளைய ஒன்றும் ஒவ்வொரு நாளாக கழிந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பசியும் வறுமையும் நீங்கிய பாடில்லை, அது தன்பாட்டிலேயே போகிறது தான் தோன்றி சரித்திரமா.
தன்காட்டிலேயே போய்க் கொள்கின்றது. எப்படி? காண்டோட்டி சரித்திரம் அதை மாற்ற முடியவில்லை. அது அப்படியே தான் இருக்கின்றது, அது அப்படியே இருக்க அந்த மற்றவையெல்லாம் மாற்றமடைந்து கொண்டுதான் செல்கின்றது என்பதைத்தான் இதன் மூலமாக எடுத்து காட்டியிருக்கு. பாருங்கள், நாளைய புரட்சி என்ற அந்த கவிதையின் ஊடாக என்ன பசியக்கூட ஜீரணிக்க முயற்சிக்கும் ஏப்பக்குரல்கள் அந்த பசை, அது அவர்களுடைய அந்த நிலையை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கின்ற பல சுயநலவாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை அவர்களுடைய அந்த சுயநலவாதி சுயநல போக்கின் காரணமாக தங்களுக்கு அதை பயன்படுத்தி தங்களுடைய நலனில் மட்டும் அக்கறை செலுத்துகின்ற, ஏன்னா அதை பயன்படுத்தி தங்கள் நலனை மேம்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் வெற்றியடைந்து கொண்டு போக இன்றைக்குள்ளால் இருந்தவர்கள் இன்றைக்கும் அப்படியே தான் காணப்படுகின்றார்கள். எப்படி? நாளைக்கு நாளைக்கு அவர்களுடைய இறுக்கம் நாளையாகவே மாறிக்கொண்டது. நாளைக்கு இந்த பசிதீராதோ, நாளைக்கும் அங்கே இந்த நிலை மாறாதோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற அப்படி நாட்களாகவே கடந்து போகின்றன. தன்பாட்டில் தான் தோன்றி சரித்திரமாக, தான் தோன்றுகின்ற சரித்திரமாக தன்பாட்டில் மாற்றமடைந்து கொண்டு செல்கிறதே ஒழிய வேறு எதுவுமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இவ்வளவு தூரம் அது அப்படியே தன் நிலையில் இருந்து செல்கின்றது என்று பாருங்கள். இதைத்தான் அவர் எடுத்து காட்டுகின்றார். இன்றைக்கும் இந்த மக்களினுடைய இந்த கூட்டத்தாருடைய பசியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ பேர் பயணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக. ஆனால் இந்த மக்கள் இந்த கூட்டத்தினர் இன்றும் அப்படியே தான் இருக்கின்றார்கள். எப்படி? ஏக்கத்துடன். எப்பொழுது எங்களுடைய இந்த நிலை மாறும் என்ற அந்த ஏக்கம்தான் அங்கே தெரிகின்றது. எளிய மற்றொன்றையும் அங்கே காணவில்லை. அப்போ நம்பி 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 அவர்கள் நாளைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாளைக்கு மாறும் ஒவ்வொரு வருகின்ற ஒவ்வொருத்தரும் தங்களின் நிலையை மாற்றுவார்கள் மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையிலேயே அவர்களுடைய வாழ்க்கை கழிகின்றது. ஆனால் குடியிருந்த பசி நீங்கின பாடில்லை, அது பசியாகவே இருக்கின்றது. புதிய சரித்திரம் படித்து கொண்டு என்பதை இந்த கல்வி எடுத்து காட்டுகின்றது. சரி, அப்போ இதில் வரக்கூடிய கேள்வியோ கஷ்டம் தண்டு ஆ சரி பாப்பா அப்போ பாருங்கள் போக்கியாம சரி அப்போ பாருங்கள் அவள் புரட்சி பற்றி கவிஞரின் நோக்கு யாது? வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம் என்று அடிகள் ஏற்படுத்தும் உணர்ச்சியினை விவரிக்க இக்கவிதை வெளிப்படுத்தப்படும் செய்தி பற்றி உமது கருத்துக்களை எழுதுக. சில அப்புரட்சி பற்றிய கவிஞரின் நோக்கு, இந்த புரட்சி எப்படி இருக்கின்றது என்ன? புரட்சி பற்றிய கவிஞரின் நோக்கு என்னது? நாளைய புரட்சி சரித்திர நமது கட்சி என்று என் பசியை கூட ஜீரணிக்க முயற்சியும் ஏப்பக்குரல்கள். அப்போ இந்த புரட்சியார் எப்படி சொல்லுகின்றார்? ஏப்பக்குரல்கள் என்று சொல்லுகின்றார். ஏண்டார் ஏப்பக்குரல் ஏப்பம் விடுகின்றது. அப்போ உங்களுடைய அதாவது உங்களுடைய பசியை போக்க வந்தவர்கள் நாங்கள், நிச்சயம் எங்களுக்கே வெற்றியடை செய்யுங்கள், அதை நாங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றித்தருகின்றோம், உங்களுடைய நிலையை நாங்கள் மாற்றி காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் இவர்கள். ஆனால் அந்த புரட்சி அப்படியே விழுகின்றது. எப்படி? அந்த தங்களுக்கான சுயநலத்தை தங்களுடைய சுய லாபத்தை பெற்றுக்கொண்டு அதில் தாங்கள் லாபம் அடைந்து கொண்டு இவர்களை அப்படியே வைத்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நாளைய புரட்சி சரித்திரம் நமது கட்சி. அவங்க கட்சி சரித்திரம் படைக்கின்றது. எப்படி படைக்கின்றது என்றால் தங்களுக்கான தங்களுடைய நலனுக்காக பேணுகின்றதாக மட்டும் இருக்க, யாருக்காக அவர்கள் குரல் கொடுத்து யாருக்காக வந்தார்களோ அவர்களுடைய பசியும் அப்படியே தான் இருக்கின்றது. அதன் புதிய வறுமை சரித்திரத்தை படைத்து கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய புரட்சி தங்களே வருத்தி கொண்டு செல்கின்றது என்பது தான் இது. அப்போ புரட்சி என்பது எப்படி? வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றவர்களுடைய பசியை கூட உண்டு ஏப்பம் விடுகின்ற அளவிற்கு இருக்கின்றது இவர்களுடைய புரட்சி என்று சொல்லுகின்றார். அவர்களுடைய பசியை போக்குவதற்கான புரட்சியாக இல்லை, அந்த ஏப்ப அந்த பசியையும் அவருடைய பசியை உண்டு இவர்கள் தகுப்பம் விடுகின்ற குரல்களாக ஏப்ப குரல்களாகத்தான் இவை இருக்கின்றன என்று தான் இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த புரட்சியை பற்றி அவர் சொல்லுகின்றார். சரியா, அடுத்தது பாருங்கள், வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம் என்று அடிகள் ஏற்படுத்தும் உணர்ச்சியினை விவரிக்க. இது என்ன உணர்ச்சி இங்கே ஏற்படுத்துகின்றன்னு சொல்லி பாருங்கள். அப்போ இந்த உணர்ச்சி வந்து எங்களுடைய உணர்வினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது? அதை பார்க்க என்ன இருக்கின்றது? ஒரு இயலாமை என்றால் வயிற்றில் குடியிருந்து பசிக்கின்றது நிகழ்காலம்.
வியலாமை. எதுவுமே செய்ய முடியாது. யார் எதிர்பார்ப்பு என்ன இப்படி வீணாக போகின்றது? என் எதிர்பார்ப்பு எப்படி எப்படி எங்களுக்குரிய முடிவு நாளைக்கு கிடைக்கும்? ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தை உண்டு ஏப்பம் விடுகின்ற அளவுக்கு இவர்களுடைய இருக்கின்றது இவர் இந்த புரட்சி செய்கின்றவர்களுடைய நிலை. ஆனால் இங்கே அது எந்த நிலையில் இருக்கின்றது என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ ஒவ்வொரு புரட்சியும் என்ன இப்போ வாழ்ந்து பசிக்கின்ற இங்கே பார்க்க, அது அவருடைய நிலை கோபம் என்ன தான் தோன்றி சரித்திரமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வறுமை இப்போ எண்ணுகின்ற போது கோபம் வரும், உணர்ச்சி என்ன இந்த இந்த மக்களுடைய ஏக்கம் என்ன விரக்தி. இப்படியே தான் எங்களுடைய வாழ்க்கை விரக்தி அறிந்து கொண்டிருக்கின்றது, என்ன விரக்தியில் போய் கொண்டிருக்கிறது. வயிற்றில் என்ன வயிற்றில் குடியிருக்கின்ற பசிக்கான தீர்வு காணவில்லை, அது போக்குவரத்தான வழியை காணவில்லை. அது மட்டும்தான் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கின்றது, நிரந்தரமாக குடிகொண்டிருக்கின்றது. நிகழ்காலம் என்ற கடக்கின்ற ஒன்றும் எங்களுக்கு நிகழ்காலம்தான். நிகழ்காலம் அது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அது புதிய சரித்திரம் படித்து கொண்டிருக்கிறது. நிகழ்காலத்தில் அந்த வறுமை மட்டும் மாறாமல் இப்போ இதில் எப்பேருந்து நாங்கள் விடுபடும், எப்பொழுது எங்களுடைய இதுக்கு மாறும் என்றெல்லாமல் ஏங்குகின்ற தன்மை ஏக்கம் உணர்வு என்ன விரக்தி இயலாமை. இப்படி இவ்வளோ உணர்வுகளை இந்த வரிகளுடைய அவர் எடுத்து காட்டுகின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இக்கவிதையில் வெளிப்படுத்தப்படும் செய்தி பற்றி உமது கருத்துக்களை எழுதுக. சரி, அப்போ இந்த கவிதையில் சொல்லப்படுகின்ற செய்தியை பற்றி உமது கருத்துக்கள் என்ன, உமது கருத்துக்கள் என்ன அப்படிங்க கேட்கணும். உமது கருத்து என்ன கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது, என்னது சொல்ல வருகின்ற கவிஞர் என்ன, அதாவது என்னது நாளைய புரட்சி இந்த மக்கள் இதனுடைய வாழ்ந்த வறுமையை பயன்படுத்தி கொண்டு இந்த வறுமையை பயன்படுத்தி கொண்டு பல ஏப்ப முதலைகள் என அதை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. மாற்றி இவர்களை ஏமாற்றி அவர்கள் வளர்ந்து கொண்டு போகின்றார்கள். அப்போ இவர்களுடைய எதிர்பார்ப்பு நாளை 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 ஒவ்வொன்றும் ஒரு நாளாக கழிந்து கொண்டே தான் போகின்றது ஒழிய, ஆனால் இவர்களுக்கான விடிவு எதுவுமே இங்கே எங்களுக்கு கிடைக்கவில்லை. இவர்களுக்கான விடிவுகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இவர்கள் புரட்சி வடிக்கும், நிச்சயம் ஒரு நாள் இவர்களுடைய புரட்சி வடிக்கும் என்பது திண்ணம். இவர்களுடைய புரட்சி நிச்சயம் வெடிக்கும் என்பது திண்ணம். அப்போ நாளைய புரட்சிவர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் என்ன தங்களுக்கான உரிமைகள், தங்களுக்கான நிலைகள், தங்களுக்கான விடயங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டியவை எல்லாம் அடிப்படை தேவைகள் எல்லாம் அங்கே ஒடுக்கப்படுகின்ற போது நிச்சயம் பெறுவதற்காக இவர்கள் ஒரு நாள் புரட்சி செய்வார்கள். அதுதான் நாளைய புரட்சி. இவர்களுடைய புரட்சி என்ன வெடிக்கின்ற போது அதை யாராலும் ஈடுபடுத்தி கொள்ள முடியாது என்பது தான் இங்கே எடுத்துக்காட்டப்படுகின்ற விடயமாக சொல்லப்படுற. பாருங்கள், ஒவ்வொரு மக்கள் என்ன இந்த மக்கள் இந்த செய்தியாக தான் சொல்லுகின்றார். என்னென்னா இந்த பசியுடன் வாழுகின்ற மக்கள் என்ன பசியுடன் வாழுகின்ற மக்களை இந்த பசியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவற்றை நாம் எமக்கு சாதகமாக நாங்கள் இதை மாற்ற முயன்று செல்வமாக இருந்தால் இப்படி ஏமாற்றப்படுகிற இந்த மக்கள் நிச்சயம் ஒரு நாள் வெடிப்பார்கள். வெடித்து புரட்சியாக வெடிக்கும் அவர்களுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு புரட்சியாக வெடிக்கும். அப்படி புரட்சியாக வெடிக்கின்ற போது இந்த ஏப்பக்குரல்கள் எல்லாம் அந்த புரட்சிக்குள் ஒரு நாள் காணாமலே போய்விடும். இவர்களுடைய அது ஒரு சரித்திரமாக மாறும். இவர்களுடைய இந்த புரட்சி ஒரு நாளைக்கு சரித்திரமாக தான் தோன்றி சரித்திரமாக அது தானாக தோன்றிய சரித்திரமாக அது மாறும் என்பதுதான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அப்போ நாளைய புரட்சி என்ற கவிதையின் ஊடாக கவிஞர் கூற விளைவது என்ன என்பதை பற்றி நீங்கள் இங்கே
பார்த்திருக்கின்றீர்கள். என்ன ஒவ்வொரு கவிதைகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது என்ன நாளைய புரட்சி என்ற கவிதையை நாங்கள் பார்த்த நாங்கள் அப்போ நாளைய புரட்சி என்ற கவிதையில் எவ்வகையான வெளிப்பாடுகளை இவர்கள் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார் என்றுதான் பார்க்கக்கூடியிருக்கின்ற. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன தர்ம சிவராம அவர்களால் எழுதப்பட்ட இந்த கவிதை பிரமிழண்ட புனைப்பெயரை கொண்ட தர்ம சிவராம அவர்களால் எழுதப்பட்ட இந்த கவிதையில் அடிப்படை சாதாரண அடிமட்ட மக்கள் இது வறுமைக்கு வாழுகின்ற அந்த வறுமையோடு வாழுகின்ற இந்த மக்களினுடைய மக்களை என்ன பயன்படுத்தி தங்களுடைய சுய லாபங்களை ஈட்ட முயலுகின்றவர்கள் ஜாராக இருந்தாலும் என்ன இந்த மக்களினுடைய பொறுமை எல்லை மீறுகின்ற போது நிச்சயம் அவர்களால் ஈடுபடுத்திக்க முடியாது. இவர்கள் ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்குவார்கள் என்பதைத்தான் இந்த பாடலினுடைய அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆகவே வறுமை கொண்டு பசியால் காதலித்து போயிருக்கின்ற இந்த மக்களினுடைய நிலையை நாங்கள் சாதகமாக அதை சாதகமாக பயன்படுத்தி அதை ஏப்பம்விட எண்ணுகின்றவர்கள் என்ன எண்ணுகின்ற இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கூட இந்த கவிதை அமைந்திருக்கின்றது என்றால் இவர்களுடைய காலம் இந்த மக்களுடைய வாழ்க்கை எப்பொழுது இந்த வறுமை கோட்டிலிருந்து மீண்டு தங்களுடைய நிலையை அவர்கள் அடைவார்கள் தங்களுக்கான ஒரு விடிவு காலம் பிறக்குமென்று ஏக்கத்துடன் காணப்படுகின்ற இந்த மக்களினுடைய அந்த உணர்வுகளை என்ன புரிந்து கொள்ளாமல் அதை நாங்கள் என்ன சாதகமாக பயன்படுத்தி அதை நாங்கள் ஏப்பம்விட துணிவமாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் இவர்களுடைய இந்த உரிமைக்கான அந்த போராட்டம் நிச்சயம் ஒரு நாள் பாதகமாக ஒரு நாள் வெடிக்கும். அப்படி வெடிக்கின்ற போது அது வரைக்கும் என்ன இவர்களுடைய வறுமையை போக்கப் போகின்றோம் உங்களுடைய நிலையை நாங்கள் உயர்த்தப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு என்ன ஒரு புதிய புரட்சியை தமது கட்சிக்காக செய்து கொண்டவர்கள் என்ன புதிய சரித்திரத்தை படைக்கப்போம் என்று சொல்லி வந்து இதை சாதமாக வந்து தங்களுக்கான ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நிச்சயம் ஒன்றால் இவர்களுடைய புரட்சி தாங்காமல் வீழ்ந்துதான் போவார்கள். இவர்களுடைய சரித்திரம் புதிய சரித்திரமாக மாறும் தான் தோன்றி சரித்திரமாக மாறும் என்பதைத்தான் இந்த கவிதை ஊடாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். என்னென்று பாருங்கள். வயிற்றில் குடியிருந்து வாழ்ந்து பசிக்கிறது நிகழ்காலம் பசியில் அடைத்து அடைத்த காதிலும் விழுகிறது நாளைய புரட்சி சரித்திரம் நமது கட்சி என்றன் பசியை கூட ஜீர்ணிக்க முயற்சிக்கும் ஏப்பக்குரல்கள் ஆனால் நாளைகள் ஒவ்வொன்றும் நாள்தோறும் நேற்றாக தன்பாட்டில் போகிறது தான் தோன்றி சரித்திரம். அப்போ இப்படித்தான் பாருங்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய நிலையை அப்படியே மாற்றிக்கொண்டு என்ன ஒவ்வொரு நாளும் என்னால் நேற்று நேற்றாக அப்படியே தன்பாட்டில் அது போகின்றது அது அப்படியே போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இது ஒரு தான் தோன்றி சரித்திரமாக மாறத்தான் போகின்றது என்பதைத்தான் அவர் நிச்சயம் இந்த கவிதையூடாக எடுத்து காட்டியிருக்கின்றார் பிரமில் அவர்கள். அது பிறந்த பள்ளியில் என்ன இந்த கவிதை ஊடாக நாங்கள் பார்த்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைய புரட்சி என்ற இந்த கவிதை அது பிரமில் அவர்களால் எழுதப்பட்ட இந்த கவிதையில் வறுமையால் வாடுகின்ற மக்களை என்ன ஏய்த்து பிழைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக கூட அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதாகத்தான் இது இருக்கின்றன. பின்னணிந்தலும் கவிஞரின் குரலாக வைத்து காணப்படுகிறது. இது வெற்றி எப்போதும் எல்லோருக்குமாக என்னதாக அமைந்து விடுவதில்லை. வறுமை வியாபித்தின் உலகில் அதற்கு கூட்டத்தை சார்ந்து இருக்கின்றது. இப்பின்னணியிருந்தேலும் கவிஞரின் குரலே இக்கவிதை. அப்போ என்ன இந்த வறுமை கோட்டுக்குள் இருந்தவர்களை பயன்படுத்தி எவ்வளவோ என்ன வெற்றி அடைந்து கொண்டு செல்கின்றனர் என்றால் அது வெற்றி எல்லோருக்கும் சேர்வது அது ஒரு சிறு கூட்டத்தினருக்கு தான் இருக்கின்றது. பெரும்பான்மையான கூட்டத்தினர் இப்படித்தான் இருக்கின்றனர். இதை பயன்படுத்தி எவ்வளவு பேர் என்ன தங்களுடைய லாபத்தை கண்டு கொள்ள இதனால் என்ன இந்த மக்கள் நிச்சயம் ஒரு நாள் மீண்டெழுவார்கள். அப்படி எழுகின்ற போது என்ன அந்த ஏப்பக்குரல்களெல்லாம் அந்த மீண்டெழுந்த அவர்களுடைய அந்த ஆக்ரோஷத்துக்குள் அடங்கி அப்படி அடிபட்டு போக இவர்களோட புதிய சரித்திரத்தை உருவாக்குவார்கள். அது அந்த தொழிலாளர்கள் இந்த வறுமை கோட்டில நாளாந்த வாழ்கின்ற நாளாந்த உழைப்புக்குள்ளுடைய இந்த வறுமை கோட்டைக்குள் வாழ்கின்ற மக்களுடைய புரட்சி நிச்சயம் ஒரு நாள் ஏற்படும் என்பதைத்தான் இந்த கதை ஊடாக
எடுத்து காட்டியிருக்கின்றார். சரிதானே பாருங்க பிள்ளையரே, இந்த நாளைய புரட்சி பிரமிழாக எழுதப்பட்ட இந்த நாளைய புரட்சி என்ற கவிதையின் ஊடாக நாங்கள் இது செய்தால் ஒரு பார்த்தோம் இந்த மக்கள் எப்படி இந்த வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்களுடைய உணர்வுகள் என்ன, இந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், அந்த உணர்வுகளுக்கு என நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தாமல் அது எங்களுக்கான சில லாபமாக மாற்றிக்கொண்டால் அது எப்படியான நிலைக்கு எல்லாம் மாற்றம் அடையும் என்பதை இந்த கவிதையூடாக எடுத்து காட்டி இருக்கின்ற சேதன பிள்ளைகளே. அப்போ நாளைய புரட்சி என்ற கவிதையினூடாக நாங்கள் எடுத்து பார்த்த சில விஷயங்கள் இங்கே பார்த்து இருக்கின்றோம். சரி, வெளியில் நாங்கள் பார்க்க வேண்டியது மற்றொரு விடயம் வந்து சரி மற்றொரு கவிதை இருப்பு என்ற கவிதையை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதில் நாளைய புரட்சி கவிதையை பார்த்து நாங்கள் இப்போ இருப்பு என்ற கவிதையை நாங்கள் இங்கே பார்ப்போம். அப்போ இந்த இந்த இருப்பு என்ற கவிதையை எழுதியவர் வந்து திருமாவளவன். இவர் ஜாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட திருமாவளவன் இயற்பெயர் கனகசிங்கம் கருணாகரர் சரியா என்பதாக இந்த தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வசித்து வருகின்றார். ஆரம்ப காலத்தில் கட்டட தொழில்நுட்ப மேற்பார்வையாளராக பணிபுரிந்தார். யுத்தத்தை தின்போம், பனிவயல் உழவு, அகுதே இரவு, அகுதே பகல் முதலிய இவரது கவிதை தொப்புக்கள் ஆகும். அப்போ என்ன திருமாவளவன் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு கவிதை இருப்பு என்ற இந்த கவிதை. அப்போ ஒரு மிக அழகான ஒரு கவிதை, ஒரு மீன் குஞ்சினுடைய வாழ்க்கையை தன்னில் எடுத்து காட்டியிருக்கின்ற என்ன ஜாழ்ப்பாணத்தை பிரபலமாக கொண்ட திருமாவளவன் அவர்களால் எழுதப்பட்ட கவிதை தான் இருந்தது. மீன் தொட்டி பலது பார்வையில் வசீகரமாகவே தெரிகின்றது. பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் வாழும் மீன்கள் சோகுசு வாழ்க்கை வாழ்வதாகத்தான் பலருக்கு தெரிகின்றது. கவிஞனுக்கு மட்டும் அந்த மீன் தொட்டி சோகுசு சிறையாக தெரிகின்றது. என்ன பாருங்க, மீன் தொட்டியில் வாழுகின்ற அந்த மீன்களினுடைய குரலாக ஒருத்திருப்பதுதான் இந்த கவிஞர் திருமாவளவனுடைய குரல். இருப்பு என்பது என்னது தெரியும், இந்த மீன் தொட்டி உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருள். இந்த மீன் தொட்டி எப்படிப்பட்டது, இந்த மீன் தொட்டிங்களேன் நீ அழகழகாக என்ன பல வண்ணங்களில் பல வண்ண வகையான மீன்கள் செயற்கையாக நாங்கள் உருவாக்கிய என்ன செயற்கையாக நாங்கள் உருவாக்கிய அந்த மீன் தொட்டிக்குள்ளே செயற்கை தாவரங்கள் செயற்கை கற்களை கொண்டு பயன்படுத்தி அந்த உருவாக்கி இருக்கின்ற அந்த செயற்கை சுவாசங்கள் எல்லாத்தையும் ஒரு கொண்டு உருவாக்கி அந்த புதிதை அழகாக பார்ப்பதற்கு என்ன செயற்கை கலகலப்பு செயற்கை ஒளி எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த மீன்களை எல்லாம் அழகாக வைத்து நாங்கள் இன்னொரு கட்டியை கட்டி அப்படி நாங்கள் கண்ணாட்சியர்களால் வைத்து அது சில அலங்காரங்கள் எல்லாம் நீருக்குள்ளேயும் வெளியே செய்து பார்த்தா பார்க்க மிக அழகாகத்தான் இருக்கின்றது. அப்படி இந்த மீன் தொட்டி. அப்போ அந்த மீன் தொட்டிக்குள்ளே வாழ்கின்ற அந்த மீன்களை கொண்டு நாங்கள் பிடித்து கொண்டு விட்டு அந்த மீன் தொட்டிக்கு எனக்கு தேவையான நேரத்துக்கு நேரக்கூடிய சாப்பாடு இது பதப்படுத்திய உணவு. இயற்கையாக இயற்கையுடனாக உண்ட மீனுக்கு பதப்படுத்திய உணவை நாங்கள் போட்டு கொடுத்து ஆக மீன் அழகாகத்தானே இருக்கின்ற சந்தோஷமாகத்தானே வாழ்கின்ற சந்தோஷமாகத்தான் வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்கின்றோம். ஆனால் அந்த மீனுக்கு அது சந்தோஷமாக இருக்கின்றதா என்பதுதான் இங்கே எடுத்து காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். மீன் சந்தோஷமாக இருக்கின்றதா என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டி இருக்கின்றது. சரிதானே ஆக பிள்ளையிலே. அப்போ இந்த கவிதை தொடர்பாகன மேலதிக விளக்கம் நாங்களுக்கு அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ நாளைய புரட்சி என்ற கவிதையை பற்றி பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த இருப்பு என்ற கவிதை பற்றி உங்கள் சிறு ஒரு விளக்கம் தந்திருக்கிறேன். இச்சதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதுவரைக்கும் முடிந்து விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.